வணக்கம். இது மறுபக்கம் நிகழ்ச்சி. ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அரசியல் ஆய்வாளர் திரு பாலச்சந்திரன் அவர்களோடு நாம் உரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். பல செய்திகள் கண்ணில் பட்டாலும் உங்களோட உரையாடுறேன்னு சொல்லும் போது ஒரு டெம்டேஷனை அடக்கவே முடியல. அதனால எப்படியாவது அதிகாரிகள் தொடர்பான ஏதாவது ஒரு செய்தி படிச்சா அவங்க கிட்ட கிளாரிபிகேஷன் கேட்கணுங்கிற டெம்டேஷன் வந்துடுது. உச்ச நீதிமன்றம் ஒரு பொதுநல வழக்குல ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் அல்லது ராஜினாமா பதவியை ராஜினாமா செய்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் சிவில் சர்வன்ஸ் வந்து உடனடியாக தேர்தலில் நிற்கிறதையோ அல்லது வேறு பணிகள்ல நிற்கிறதையோ நிற்கிறதுக்கோ ஒரு கூலிங் ஆஃப் பீரியட வந்து நாங்க அது ஒன்றும் டிசைட் பண்ண முடியாது, அது வந்து சட்டமன்றமோ அல்லது நாடாளுமன்றமோ டிசைட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? நம்ம சரியாக தான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு டெண்டன்சி என்ன இருக்குன்னா, எதுக்கெடுத்தாலும் நீதிமன்றம் மூக்கு நுழைக்கணும், நீதிமன்றம் வந்து சொல்லணும். அந்த அன்றாட நிர்வாகத்தில் அதுக்கப்புறம் நிர்வாகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சட்டமன்றமும் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நிர்வாகமும் தான் முடிவெடுக்கணும். இப்போ அவங்க எதனால நீதிமன்றம் பல சமயங்களில் வர வேண்டியிருக்குன்னா, இவங்க வந்து அது மாதிரி பண்ணுறதில்லை, பண்ண வேண்டிய காரியங்களை. இப்போ சாக்கடைகளில் வந்து நிரம்பி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு, அங்கே வந்து மக்களுக்கு இடைஞ்சல் வருது, மக்களுடைய சுகாதாரத்தை பாதிக்குது அப்படிங்கிற சில விஷயங்க பொதுநல வழக்கு வந்து ஒருத்தர் போடுறாருன்னா, அதில் நீதிமன்றம் ஏன் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க? ஏன்னா அங்கே பொது நிர்வாகம் வந்து தன்னுடைய கடமையில் தவறிடுச்சு அப்படிங்கிறதுனால. அதனால் இன்னைக்கு இந்த விஷயத்துலேயும் வந்து நீதிமன்றம் சொன்னது வந்து கரெக்டு தான். அப்படி எந்த விதமான ஒரு முறைப்படுத்தல் நடக்காமல் இந்த இதுக்கப்புறம் இந்த அப்சர்வேஷனுக்கு அப்புறம் இருந்ததுன்னா, அதுக்கப்புறம் நீதிமன்றம் தலையிடுறது சரியாக இருக்கும். இது போன்ற விஷயங்கள்ல நாடாளுமன்றம் சட்டம் இயற்றணும் அப்படின்னா நாடாளுமன்றம் சட்டம் இயற்றாது அப்படிங்கிற மாதிரி நிலைமைகள்ல திரும்பவும் நீதிமன்றம் அதில் தலையிடுறதாக இருந்தால் கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிடுறதாகத்தான் ஆகும். அதீத ஆர்வம் காட்டுகிறது நிர்வாகத்துல அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு நீதிமன்றமாகத்தான் ஆகும். இல்லை, இப்போ சொன்னது வந்து இன்னைக்கு அவங்க அந்த மாதிரி ஒரு தலையிட்டிருந்தாங்கன்னா அப்படி சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க, அவங்கவுங்களுக்குரிய அதிகாரங்களை அவங்கவுங்க வந்து பயன்படுத்தணும், கடமைகளை அவங்கவுங்க செயலாற்றணும், இதில் வந்து நிர்வாகமும் சட்டமன்றமும் தான் இதில் வந்து முடிவெடுக்கும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இதுக்கு அப்புறமும் அவங்க முடிவெடுக்காமல் இருந்தால் அடுத்து வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு கால வரையறை கொடுத்து இதுக்குள்ளே இந்த பிரச்சனைக்கு வந்து நீங்கள் ஒரு முடிவு கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமும் இவங்க எதுவுமே செய்யாமல் இருந்தால் அதுக்கப்புறம் நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிக்கிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு வழக்கில் வந்து 2020 என்னவோ சொன்னது எனக்கு நினைவு இருக்கு. இதே தான், இட் இஸ் அப் டு த பார்லிமெண்ட் டு டிசைட். எலெக்ஷன் கமிஷனோட பேசி பொலிட்டிக்கல் கிளாஸ் தான் அதை முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திரும்பவும் இப்போ அதே தான் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் இரண்டாவது, இந்த ப்ரைவேட் லைஃபுக்கும் பப்ளிக் லைஃபுக்கும் இடையில உண்டான கேப், அந்த கேப் இருக்கா இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி வந்து நேற்று ஒரு ராகுல் காந்தி ஒரு விழா ஒரு விருந்தில் பங்கேற்ற ஒரு போட்டோவை பாரதிய ஜனதா கட்சி சுற்றுக்கு விட்டதன் மூலமாக திரும்பவும் அதே விஷயம் வந்து ஒரு விவாதத்துக்கு வந்திருக்குது அல்லது ஒரு சர்ச்சையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? குற்றமில்லாத அளவிற்கு பொதுவாழ்வில் உள்ள நபர்கள் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தார்கள் என்றால் அதை பற்றி வெளியில் பேசுவது அநாகரிகம். ஏதோ ஒரு பார்ட்டிக்கு ஒருத்தர் போனார்னா இவர் பார்ட்டியில் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணதை யாருமே சொல்லலை, இவர் பார்ட்டிக்கு போனதே தப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இது ஒரு பெரிய ஹிப்போக்ரசி. இவங்கள எத்தனை பேர் அது மாதிரி பார்ட்டிக்கு போயிட்டு இருக்காங்க? இப்போ அவங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கலங்கிறதுனால அவங்க பண்ணது ரைட், இவர் பண்ணது தப்புன்னு சொல்லுவாங்க. அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, அந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கு ஒரு போகாமல் இருந்திருக்கலாம், போகாமல் இருந்திருந்தால் பிரச்சனையே வந்திருக்காது. ஆனால் இதை ஒரு பெருசுப்படுத்தி பேசுறது அப்படிங்கிறது வந்து அநாகரிகம் தான், மரபு மீறிய செயல் தான் சொல்லுவாங்க. அந்த திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மகுவா மைத்ரா இரவு விருந்தில் ராகுல் காந்தி பங்கேற்றா உங்களுக்கு என்ன, உங்களுக்கு அதனால என்ன பிரச்சனை? நீங்க வந்து உங்க கட்சியில இருக்கக்கூடியவர்கள் தேநீர் கோப்பைகள்ல மதுவை விட்டு சாப்பிட்டு இருக்கிறாங்க, அதை முதல்ல கண்டு அறிங்க, அந்த அவர்களுடைய இரட்டை வாழ்க்கையை முதல்ல நீங்க புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு டிட் ஃபார் டாட் குற்றச்சாட்டு மாதிரி, பதிலுக்கு பதில் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது இல்லையா? இல்ல, அதாவது நீங்க வந்து தேன் கூட்டுல கை வச்சா பிறகு தேனி வரத்தானே செய்யும். தேவையில்லை, எங்க நாட்டுல எத்தனையோ பிரச்சனை இருக்கு. ராகுல் காந்தி ஒரு டின்னருக்கு போனதே அந்த நாட்டுல பிரச்சனையா? திசை திருப்புறத தவிர இவங்களுக்கு ஒரு பழக்கமே இல்லை போல. அதனால மகுவா வந்து கொஞ்சம் அவங்களுடைய தலைவி மாதிரி இவங்களும் சில சமயம் வந்து ரொம்ப ஆவேசமா பேசுவாங்க. ஆனா அவங்க வந்து அசிங்கமா பேசலையே,
அவேசமா பேசினேன். அந்த பேச்சில் உள்ள எனக்கு என்னன்னா, தேநீர் கோப்பைக்குள்ள வச்சு மது உருந்துறாங்க அப்படின்னு சொன்னா அடுத்த நாளைக்கு யாராவது ஒருத்தர் யார் மது உருந்தாங்க சொல்லுங்க வா அப்படின்னு சொன்னா சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுவாங்க. பேசும்போது ஜாக்கிரதையா பேசணும். அதுக்கு இன்னொரு பக்கத்துல இருந்து இன்னும் கடுமையான ரியாக்ஷன் வந்திருக்கு சார். தஸ்லிமா நஸ்ரின், வங்கதேச எழுத்தாளர், அவங்க சொல்றாங்க நாடாளுமன்றத்துல உட்கார்ந்து ஆபாச படம் பாக்குறதை விட இரவு விருந்துக்கு ஒரு இரவு விடுதிக்கு ஒரு அரசியல்வாதி போறது ஒன்றும் மோசமான செயல் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இதே மாதிரி தானே. இல்ல, முதல்ல ஒரு இரவு விடுதிக்கு போனாரு அவங்க சொன்னது வந்து காங்கிரஸ் அரசு சொன்னது ஒரு திருமணத்திற்கு போனாங்க. திருமணத்துல ஒரு விருந்து நடக்குது, அந்த விருந்துல அவர் இருக்கிறார். அவர் திருமணம் அவர் போன நிகழ்வுக்குள்ள அப்படி ஒரு விருந்து நடக்குது, அந்த நிகழ்வுக்கு நடுவுல திருமணம் நடக்குது ஏதோ. அதனால அங்கு வந்து எல்லாரும் அந்த என்விரான்மெண்ட் வந்து ஒரு விடுதிக்கான என்விரான்மெண்டா இருக்கு, அல்லது 5 நட்சத்திர ஹோட்டல்லயே கூட அந்த திருமணம் நடக்குதா இருக்கலாம். நம்முடைய இதுல வந்துங்க, அந்த பழைய காலத்து தாரா சிங் வந்து சிவபெருமான நடிச்ச படத்தை பாத்தீங்கன்னா, சிவபெருமான் வந்து காலமாட்டில் வந்து நல்லா கஞ்சா அடிச்சுட்டு வருவாரு. முன்னாடி வந்து விஷ்ணுவும் பிரம்மாவும் வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து டான்ஸ் ஆடுவாங்க, கல்யாணம் அது மாதிரி அவங்க டான்ஸ் ஆடிட்டு வருவாங்க. அந்த காலத்துல வந்து அது மாதிரி தான் இந்த வாழ்க்கையில எப்படி இருக்கோ அதையே பிரதிபலிச்சு தான் கடவுளர்களையே அவங்க சித்தரிச்சாங்க. அந்த படம் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன், நான் சின்ன வயசுல இருந்தது. அதனால கடவுளர்களை கேவலப்படுத்திட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. அது அந்த காலத்துல திருமணங்கள் அப்படி நடந்ததுங்கிறத காண்பிச்ச ஒரு சீன். அது மாதிரி இந்த மாதிரிப்பட்ட திருமணங்கள் வந்து மது பரிமாறப்படலாம், இவங்க சில பேர் வந்து நடனம் ஆடலாம். இப்போ வந்து நீங்க வந்து கிராமத்துல போய் பாத்தீங்கன்னா கூட திருமணத்தன்று சின்ன குழந்தைங்க வந்து ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் ஆடுறது நம்ம பார்க்குறோம். எங்க நாங்க சின்ன பிள்ளையா இருந்தபோது அது போலாம் டான்ஸ் ஆடினது இல்லை. இந்த கலாச்சாரம் வந்து இங்க வந்து வந்துருச்சு. இப்போ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து குற்றக்கண்ணோட பாக்குறதுன்னா பார்க்கலாம், அல்லது குற்றமாக சொல்லணும்னா சொல்லலாம். இதெல்லாம் நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையில் குற்ற செயல்கள் எதுவுமே புரியாத ஒருவர் ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி விமர்சிப்பது என்பது கேவலமான அவ்வளவு. அப்புறம் மூன்றாவதாக அந்த தர்மபுர ஆதீனம் பட்டின பிரவேசம்னு ஒரு சம்பிரதாயம் ஒன்று நடத்துகிறாங்க. அதில் வந்து அவரை பல்லக்கில் வச்சிருந்து எல்லா இடங்களுக்கும் கூட்டு போகிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. அது வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது தமிழக அரசால், மயிலாடுதுறை நிர்வாகத்தால். அது ஆன்மீக விஷயங்களில் அரசு தலையிடுகிறது, இது சரியா அரசின் கடமை அல்ல, இதை வந்து அப்படியே அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பல்லக்கில் தூக்கி வைக்கிறது ஆன்மீக விஷயமா இல்லையாங்கிறது விவாதத்துக்குரிய ஒரு பொருள். ஆனால் நான் என்ன, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் எங்களுடைய இதுக்குள்ளே மட்டும்தான், ஆதீனத்துடைய ஏரியாவுக்குள்ளே மட்டும்தான் அதை நடத்தினுடைய தெருவிலையெல்லாம் இந்த மாதிரிலாம் நாங்கள் நடத்தலை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நான் டிவியில் பார்த்தேன். அப்படி இருந்ததுன்னா தூக்குறவங்க சந்தோஷமாக வந்து தூக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஏரியாவுக்குள்ளே நடத்துகிறாங்கன்னா இதில் நிர்வாகம் வந்து மூக்கம் வலிக்காமல் இருக்கலாம். தனிப்பட்ட முறையில் நான் நினைக்கிறேன் ஆதீனமே வந்து இப்படிப்பட்ட வழக்கங்களை இப்போ கைவிட்டணும், கைவிட்டால் சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க இதுக்கு போக போக நாட்கள் ஆக ஆக மக்களே வந்து இதை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க, இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்கங்கிற பாசிபிலிட்டி இருக்கு. ஆனால் இன்னைக்கு தேதிக்கு இதில் எதுக்கு அரசாங்கத்து உத்தரவு வந்து பிறப்பிக்கணும்? இது உண்மையாக இருந்தால் அவங்களுடைய ஏரியாவுக்குள்ள தான் பண்ணாங்க, இதில் யாருக்கும் எந்த விதமான ஃபோர்ஸும் இல்லை, கட்டாயமும் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா அது நல்லதோ கெட்டதோ, மற்றவங்களுக்கு நல்லதோ தெரியுதோ கெட்டதோ தெரியுதோ, சம்மந்தப்பட்டவங்க சந்தோஷமாக வந்து இவரை வந்து ஆச்சாரியரை வந்து தூக்கி மேலே வைக்கிறாங்க, பல்லக்கில் தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்றதுன்னா, இவர் வந்து ஸ்ரீலங்கா வந்து விடுதலை அடைஞ்ச போது 1948 விடுதலை அடைஞ்ச போது செல்வநாயகத்தை வந்து தேரில் வச்சு இழுக்கும்போது அவங்க வந்து குதிரையை கழட்டி விட்டுட்டு இளைஞர்கள் வந்து அந்த தேர் எடுத்தாங்க. அதில் பல பேர் சிங்கள இளைஞர்கள். அந்நேரம் அப்படிப்பட்ட நல்லூர் இருந்தது, அது யாராவது தப்புன்னு சொல்ல முடியுமா? அவங்களுடைய உற்சாகத்துக்கு அவங்க இழுத்தாங்க. அது மாதிரி இங்கே இருந்ததுன்னா சரி, அவங்களுடைய ஏரியாவுக்குள்ளே அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா இதிலெல்லாம் வந்து இது வந்துங்க, இந்த கத்தி மேல் நடக்கிற மாதிரி இந்த ரிலிஜியஸ் விஷயங்களில் வந்து நம்ம வந்து பார்க்குறது, நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் வந்து பார்க்கும்போது நமக்கு முதல்ல தெரியணும் இது கத்தி மேலே நடக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். இப்போ நான் வந்து கூடுதல் ஆட்சியரை வந்து ஒரு இடத்துல இருந்தேன். அந்த இடத்துல வந்து இந்த இது பலி கொடுப்பாங்க, பலி கொடுக்கறது வந்து இந்த ரம்ஜானுக்காக வேண்டி பலி கொடுப்பாங்கல்ல, அது அந்த பலி கொடுக்கறது வந்து எப்படின்னா ஒருத்தர் வந்து கொஞ்சம் வசதியானவர் ஆயிட்டார்னு வைங்க, வசதி இல்லாமல் இருந்தவர் வசதியானவர் ஆயிட்டார்னு சொல்லுவீங்க. அப்போது ஒரு சோஷியல் ரெக்கக்னிஷனுக்காக அவர் தன்னுடைய ஏரியாவில் வந்து ஒரு பெரிய மாடு ஒட்டகம் இது மாதிரிலாம் கொண்டு வந்து பலி கொடுப்பாங்க. அப்போ புதுசாக ஒரு இடத்துல வந்து அவர் வந்து அது மாதிரி பலி கொடுக்கறதுக்கு வந்து தீர்மானம் பண்ணார். அப்போது எங்களுக்கு வந்து உத்தரவு எப்படி வந்துருச்சுன்னா,
நார்மலாக வந்து பழைய இடங்களை மட்டும்தான் அனுமதிக்கணும். நார்மலாக அது நார்மலாக அது புது இடம் அனுமதிக்கவே கூடாதுன்னு உத்தரவு இல்லை. அப்போ பாரத் சேவாசிரமம் வந்து ரொம்ப தீவிரமான இந்துத்துவ இந்து மக்களாக இருந்தாங்க. அது ஒரு இது அமைப்புன்னு சொல்லி பார்த்தா ரொம்ப சிறந்த அமைப்பு. இந்த புயல் கேள் போனால் முதல்ல பாரத் சேவாசிரமம் துறவியை தான் அங்கே பார்க்க முடியும். அந்த மாதிரி இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து சொன்னாங்க புதுசாக பண்ணுற இந்த இடத்துல வந்து அனுமதிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் அங்கே போய் பார்த்தேன். அவங்க முஸ்லீம்கள் வந்து இதில் ரொம்ப கவனமாக இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க நாங்கள் தட்டியெல்லாம் போட்டுருவோம், சுற்றி உள்ள யாருக்கும் எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் தான் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஒரு கேள்வி தான் கேட்டு இதுக்கப்புறம் ஊர்வலமாக போகிறதுன்னு சொல்லிட்டு இந்த பசு மாமிசத்தை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதில் ஒரு ரெண்டு சொட்டு ரத்தம் கீழே விழுந்துச்சுன்னா கூட இந்துக்கள் ஏரியாவில் போனீங்கன்னா அவ்வளோ பாதிக்குமே அப்படின்னு இல்லைங்கயா, நாங்கள் வந்து ஊர்வலம் போல அதை பலி கொடுத்துட்டு இங்கேயே எல்லாருக்கும் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னாங்க. அப்போ நான் வந்து அனுமதி கொடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டேன் காவல்துறையிட்ட. அப்போ பாரத சேவாசிரமம் சுவாமி வந்து என்கிட்ட ரொம்ப ஆர்கியு பண்ணார். அவர் வந்து என்கிட்ட கேட்டார் நீங்கள் ஒரு இந்து நீங்கள் இப்படி செய்யலாமா அப்படின்னாரு. நான் சொன்னேன் ஐயா நான் வெளியில் நான் கோயிலுக்கு போகிறேன், என்னுடைய மனைவி கூட நான் கோயிலுக்கு போகிறேன், நான் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்துன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன், நான் சேரில் உட்காந்துருக்கும் போது நான் இந்துவும் கிடையாது முஸ்லீம் கிடையாது, நான் வந்து ஒரு அதிகாரி ஒரு அரசு அதிகாரிங்களோட தான் இதை பார்க்கணும். அவர் கம்ப்ளைண்ட் பண்ணார் என்னை பற்றி மாவட்ட ஆட்சியர்கிட்ட. ஆனால் எல்லாருமே அவர்கிட்ட தான் சொன்னாங்க அவர் ஏதாவது வரம்பு மீறி செஞ்சு தான் தானே நாங்கள் அவர் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியும், அவர் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடந்துட்டுரு. ஆனால் இதெல்லாம் பாருங்கள் இது எப்படிப்பட்ட முடிவெடுத்தாலுமே இதில் அதிருப்தி வரத்தான் செய்யும். நான் அன்னைக்கு அனுமதி கொடுக்கலன்னா முஸ்லீம்கள் என்னை வந்து இவர் ஒரு இந்து வெறியன்னு சொல்லி என்னை பற்றி சொல்ல போகிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப இந்த கத்தி மேலே நடக்கிற மாதிரி விஷயங்கள் தான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த மாதிரி நேர்களில் நடக்கும். அதில் வந்து கொஞ்சம் நல்லா யோசிச்சுட்டு ஒரு முடிவு எடுக்க. இந்த விஷயத்தில் என்னுடைய அபிப்பிராயம் என்னென்னா இது அவங்களுடைய விஷயத்தில் வந்து நம்ம தலையிடாமல் இருந்துக்கலாம். இது இந்த சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இதை பற்றி பேசலாம், இந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கணுமா அப்படின்னு அவங்க பேசலாம், பிரச்சாரம் பண்ணலாம், மக்கள் மனசில் வந்து ஒரு விழிப்புணர்வு இது தேவையில்லாத ஒன்று அப்படின்னு சொல்ல நினைச்சாங்கன்னா சொல்லலாம். அரசு நிர்வாகம் இதில் வந்து தலையிடாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு. நீங்கள் குறிப்பிட்டது வந்து ஒரு வேறொரு ரம்சான் இல்லாமல் இன்னொரு முஸ்லீம் பண்டிகை அப்படின்னு நினைக்கிறேன், பக்ரீத்தோ அந்த மாதிரி. பக்ரீத் பக்ரீத் சாரி பக்ரீத் பக்ரீத் ஈத். சில அமைப்புகள் வந்து சொல்றாங்க அதாவது மனிதனை மனிதன் சுமப்பது வந்து ஒரு மனிதரை இழிவு செய்வதான செயல், அதனால அதை தடை செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. பல நவீன மாற்றங்களை மடங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன, தங்களுடைய அறைகள்ல ஏசி போட்டிருக்கிறாங்க, புதிய வாகனங்கள்ல பவனி வர்றாங்க, அப்படி பல மாற்றங்களை ஏற்றுக்கொண்டிருக்கும் போது இது போன்ற விழுமியங்கள்ல வந்திருக்கக்கூடிய மாற்றங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில் என்ன சிக்கல் அப்படிங்கிற கேள்வியை தான் அவங்க முன்வைக்கிறாங்க. ஆமா இதெல்லாம் முன்வைக்கிறாங்களே. நான் இன்னொரு மனிதரை மனிதர் தூக்கி சொல்வது இந்த காலத்தில் தேவையான்னு கேட்கிறாங்க இல்ல, அப்படி கேட்கறவங்க வந்து மனிதர் மலத்தை மனிதரை அள்ளுவது எந்த விதத்தில் நியாயம்னு அதையும் கேட்கட்டுமே. இதை விட அது வந்து ரொம்ப கேவலமான செயல் இல்லையா? அப்போ ஒரு மதம் சம்மந்தப்பட்டவொடனே உடனடியாக மதத்தை சாடணுங்கிறதுக்கு ஒரு ஆயுதம் கிடைச்சிருச்சுக்கிற மாதிரி பேசுகிற நம்ம சமுதாயத்தில் இப்படிப்பட்ட கேவலமான ஒரு குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்கு வந்து எத்தனை பேர் வர்றாங்க? நான் வந்து வெல்ஃபேர் மினிஸ்டரில் வந்து 1988 இருந்தேன் நான், 87-88 அந்த காலத்திலேருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த இதை வந்து. இப்போ இதில் வந்து ட்ரெயினில் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டாய்லெட் வந்து ஓப்பன் டாய்லெட்டாக இருக்கும், அதாவது மனிதரால் கழிக்கப்படுகின்ற மலங்கள் வந்து அப்படியே ட்ரெயின் ட்ராக்ல வந்து விழுந்துடும். இதை அள்ளுறதுக்குன்னு சொல்லிட்டு ஆள் வச்சுருக்காங்க அந்த காலத்திலிருந்து, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் அல்லது 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு அவங்க இன்சார்ஜ்னு சொல்லி வச்சுருக்காங்க ரயில்வேல. அப்போ நான் வந்து நலத்துறந்தபோது இந்த பொறுப்பு இது சம்மந்தப்பட்ட பொறுப்பு என்கிட்ட இல்லை, ஆனால் அதனோட சம்மந்தப்பட்ட அந்த இவற்றை வந்து அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன் இப்போ மற்ற இடத்துலலாம் இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறாங்கன்னா எல்லா இடத்துலையும் ட்ரெயின் இருக்குது, ட்ரெயின் இருக்க இடத்துலலாம் இந்த மாதிரி தானே இருக்கணும் அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார் ஜப்பானில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே வேப்பரைஸ் ஆகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணணும், அது கொஞ்சம் காஸ்ட்லி, அது காஸ்ட் பெரிய காஸ்டாக, மனிதருடைய கௌரவத்தை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது பெரிய காஸ்டாக, அதை யாரும் பண்ணுறதில்லை. அதனால் இந்த மாதிரி கேள்விகள் எழுப்புறவங்க தங்களுடைய மனச்சாட்சியை முதல்ல பார்க்கணும். நம்ம வந்து உண்மையாக மனச்சாட்சியோட எல்லா மனிதனுடைய கண்ணியம் காக்கப்பட வேண்டுங்கிறதுல வந்து நம்ம கரெக்டாக இருக்கமா அப்படின்னா முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி நான் கேட்ட கேள்வி, அதுக்கடுத்து இதை கேட்கலாம். அதுக்கு அரசுக்கு அவங்க அழுத்தம் கொடுக்கட்டும், இந்த இதே இருக்கக்கூடாது, இந்த கொடுமையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அழுத்தம் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரலாம். சார் ரொம்ப நன்றி சார், இன்றைக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.